அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் தொடர்பான ஒரு சில வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களில் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சில பேர் வந்து ரெகுலர் சேலரி ப்ரிப்பரேஷன் பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் இப்போ உங்களுக்கு ரெகுலர் சேலரி வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது என்பதற்கான வீடியோ வந்து நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்மில் ரெகுலர் சேலரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இது தெளிவான விளக்கத்தை தந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற அனைத்து எம்ப்ளாய்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு குரோம் ஆர் ஃபயர் பாக்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து கருவலம் .tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஆர் நீங்கள் கருவலம்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட் வெப் பேஜ் லிங்கை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜில் இருக்கக்கூடிய சைன்இன் ஆர் லாகின் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் இனிஷியேட் ஐடி 11 digit இனிஷியேட் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வாங்க. வந்தீங்கன்னா இங்கே ifhrms அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ஐக்கான் தான். ஸோ இந்த ஃபினான்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேரோலில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரெகுலராக பயன்படும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், செகண்ட் வந்து ரிசல்ட், தேர்ட் ஒன் ஜென்ரேட் பில். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ். ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டிடிஓ கோடு கொடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு பீரியட் நேம். பீரியட் நேமுங்கிறது நீங்கள் எந்த மந்த்தில் வந்து பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அந்த மந்த்து வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதில் எல்லா மந்த்துமே நம்ம சர்ச் பண்ணி எடுக்க முடியும். நம்ம எந்த மந்தில் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அந்த மந்த்லேயே இருக்கட்டும். இப்போது பே பில் குரூப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனைத்து பேபிள் குரூப்பும் உங்களுக்கு ஷோவாகும். அதில் ஏதாவது ஒரு பேபிள் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த பேபிள் குரூப்பில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஷோவாகுவாங்க. ஆனால் நான் இப்போது எம்டியாக வச்சு சர்ச் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனைத்து எம்ப்ளாயும் இப்போ உங்களுக்கு ஷோவாகுவாங்க. இங்கே இப்போ 10 எம்ப்ளாயி மட்டும்தான் நமக்கு ஷோவாகுது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எம்ப்ளாயெலாம் நம்ம பார்க்கணும்னா இந்த ஆப்ஷன் ஆர் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா பார்த்துக்கலாம். நாம் இப்போ ப்ராசஸில் இருக்கோம். இந்த ப்ராசஸ் ஆப்ஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலமெண்ட்டை பார்க்க இப்போ அந்த எம்ப்ளாய்க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நீங்கள் இப்போது இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த பேஜில் அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து டியூஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் டிடக்ஷன் வந்து ரைட் சைட்லேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். டியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் மேக்ஸிமம் வந்து பே டிஏ ஹெச்ஆர்ஏ எம்ஏ மேக்ஸிமம் இருக்கும். இதில் வந்து சிட்டி கம்பல்சரி அலவன்ஸ் வந்து 0 இருக்கும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அது பில்லில் வரப்போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன். டிடக்ஷன் தான் நீங்கள் எப்போதும் வந்து கவனிக்க வேண்டியது. டிடக்ஷனில் இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இது முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்ப்ளாய் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பிடிங்க அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம புதுசாக வந்து அந்த எலமெண்ட்டை ஏற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அந்த எலமெண்ட்டை ஏற்றின பிறகு நம்ம இந்த ப்ராசஸில் வந்து இந்த எலமெண்ட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் என்ற ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு ஆட் ஆகலை அப்படின்னாக்க நம்ம எலமெண்ட்டை ஏற்றும்போது அப்ரூவல் லைட்டில் போட்டு அப்ரூவல் கொடுக்காமல் இருந்திருப்போம். ஸோ அதனால் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ இது போல் ப்ராப்ளத்துக்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸை வந்து செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. ஏன் நீங்கள் வந்து அரியர் பில்லே போட்டிங்கனாக்க நீங்கள் புதுசாக எல்லா எலமெண்ட்டுமே ஏற்றுற போல் வரும். அந்த எலமெண்ட்டை ஏற்றும்போது அந்த எல்லா எலமெண்ட்டும் உங்களுக்கு இங்கே தான் வந்து ஷோவாகும். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லா எலமெண்ட்டும் கரெக்டான அமௌண்ட் போட்டு கரெக்டாக ஏற்றிருக்காமா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது சிறந்தது. முக்கியமாக நீங்கள் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து என்ன சேஞ்ச் பண்ணாலும் எலமெண்ட்டோ ஆர் அவங்களுடைய சேலரியை நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் இந்த எலமெண்ட்டில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் காட்டும். அதன் பிறகு தான் நீங்கள் ரிசல்ட்டில் போய்ட்டு அதை வந்து மாடிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பேரோலில் செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் ஆப்ஷன் தான் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்மில் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா ரெகுலர் சேலரி மட்டும் இல்லை, வேறு எந்த பில் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அதில் ரிசல்ட்டில் என்ன உங்களுக்கு அவுட்புட்டு காமிக்குதோ அதுதான் நீங்கள் பில் வந்து ஜென்ரேட் பண்ண பிறகு வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டில் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ ரிசல்ட்டை வந்து 1-2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில் டைப். பில் டைப்பில் நம்ம ரெகுலர் சேலரின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பேபிள் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பேபிள் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நேராக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எந்தெந்த பேபிள் குரூப்பில் இருக்காங்கன்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில ஆஃபீஸில் நிறைய பேபிள் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சில பேபிள் குரூப்பில் எம்ப்ளாயி இருக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி நேமே காமிக்காது. ஸோ எந்த பேபிள் குரூப்லாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த பேபிள் குரூப்புக்கு நீங்கள் பில் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்களோ அந்த பேபிள் குரூப்பை இந்த குரூப்பில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சர்ச் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பேபிள் குரூப்பில் உள்ள அனைத்து எம்ப்ளாயி உங்களுக்கு ஷோவாகும். எல்லா எம்ப்ளாயுமே அதில் இருக்காங்களான்னு ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக உள்ள ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நேராக உள்ள இந்த ரிசல்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். டியூஸ் அண்ட் டிடக்ஷன் வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறோம். ஒருவேளை நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க முன்கூட்டியே நீங்கள் ஏதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்களா பேலேயோ இல்லை டிஏலேயோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ரிசல்ட்டில் தெரியுதா மாறி இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு சேஞ்சஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் காட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தவறாக இருக்கும். அந்த எம்ப்ளாய்க்கு மட்டும் நீங்கள் மார்க் பார் ரீகால்குலேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த இன்ட் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இப்போது எந்த எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் மார்க் பார் ரீகால்குலேஷன் கொடுக்கணுமோ அந்த எம்ப்ளாய்க்கு நேராக உள்ள இந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மார்க் பார் ரீகால்குலேஷன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உடனே ஒரு க்வெஸ்சன் மார்க் போல் கேட்கும், நீங்கள் என்ன பில் ஜென்ரேட் பண்ணலையா அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துட்டு அவருக்கு நேராக உள்ள இந்த ரிசல்ட் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய ரிசல்ட் பாக்ஸ் மட்டும் பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவருக்கு எப்போ வந்து இந்த ரிசல்ட் வந்து சரியாகுதோ அப்போ தான் உங்களுக்கு அவரோட பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு நேமே காட்டாமல் கூட போகலாம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அது சரியான பிறகு உங்களுக்கு வந்து ஷோவாகும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி நேம்லாம் எப்போ ஷோவாகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15லேருந்து 18 தேதிக்குள்ளே உங்களுக்கு பேரோல் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் ரன் பண்ணுவாங்க விப்ரோ டீம்லேருந்து. அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் எம்ப்ளாயி நேம்லாம் ஷோ ஆகும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி இந்த பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டீங்கன்னா இந்த மார்க் பார் ரீகால்குலேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலையே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா சேஞ்சஸையும் வந்து முடிச்சுருங்க. ஒருவேளை பேரோல் ரன் ஆன பிறகு நீங்கள் வந்து எல்லா சேஞ்சஸும் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து மார்க் பார் ரீகால்குலேஷன் பண்ணுறா போல் வரும் என்எஸ்டியை தவிர்த்து. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேரோலில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஜென்ரேட் பில். ரிசல்ட்டில் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தது ஜென்ரேட் பில் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பில்லில் 3 கொடுக்கப்பட்டிருக்கும், ரெகுலர் சேலரி பில், நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி சேலரி பில், அடுத்ததாக நான் சேலரி பில். இதில் ஃபஸ்ட்டு ரெகுலர் சேலரி பில், நம்ம போகிறது ரெகுலர் சேலரி பில். ஸோ ரெகுலர் சேலரி பில்லே செலக்ட் ஆகிருக்கட்டும். இதுலேயும் நம்ம ரெண்டு தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பில் டைப், பில் டைப்பில் ரெகுலர் சேலரி மட்டும்தான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேபிள் குரூப்பை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. பேபிள் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இப்போ கீழே இருக்கக்கூடிய ஜென்ரேட் பில் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் இப்போ பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதே போல் உங்கள் ஆஃபீஸில் எம்ப்ளாயி உள்ள அனைத்து பில் குரூப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஜென்ரேட் பில்லை கிளிக் பண்ணி நீங்கள் பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. பகல் டைமில் நிறைய யூசர் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ஸை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆக ஒரு நாள் கூட ஆகலாம். இதுவே நீங்கள் நைட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்க் பார் ரீகால்குலேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அது கூட அப்படி தான், உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். பில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டானே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்கே மானிட்டர் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா பில் ஜென்ரேட் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த வியூ அவுட்புட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பில் நம்பர் ஷோவாகும். பில் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா என்ன ரீசனுக்காக அந்த பில் வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பில்லை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பில் ப்ரிப்பரேஷன் பண்ண பிறகு நீங்கள் வர வேண்டிய ஆப்ஷன் வந்து பேரோலுக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பில்ஸ் என்ற ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்பென்ஷன் டைப்பில் வந்து சேல்ரி அப்படின்னு கொடுத்துட்டு கோ கொடுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் போட்ட அனைத்து மாதத்தோட சேல்ரி வந்து உங்களுக்கு அங்கே ஷோவாகும். கரண்ட் இயரில் எல்லா மாதத்தோட பில்லையும் வந்து அது உங்களுக்கு ஷோ பண்ணணும் இல்லையா, அதுக்காக அது வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் கூட உங்களுக்கு டைம் எடுக்கும். இது நீங்கள் விரைவாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸோட ஃப்ரம் டேட்டில்
இந்த மாதத்தில் நீங்கள் பில் போகிறீங்கன்னா அந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு டேட்டு 1st வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எண்டு டேட்டில் வந்து 31 செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஷன் டைப்பில் சேலரின்னு கொடுத்து நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விரைவாக அந்த மாதத்தில் போட்ட சேலரி பில் மட்டும் உங்களுக்கு காண்பிக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொரு பில்லையும் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். இப்போ இங்கே பில் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். பில் வந்து உங்களுக்கு டிராஃப்ட்டில் இருக்க வரைக்கும் நீங்கள் பில்லை வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பில் நம்பருக்கு நேராக உள்ள இந்த டீட்டெயில்ஸ் என்ற ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இப்போ அந்த பில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காமிக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதில் அட்டாச்மெண்ட்லாம் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அட்டாச்மெண்ட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ரூவல் குரூப் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போது அப்புறம் உங்கள் ஆஃபீஸில் உள்ள அப்ரூவல் குரூப்பு ஐடி வந்து கீழே ஷோவாகும். அது சரிதானா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் பில் போடுறவங்க. ஏன்னா ஒரு சில ஆஃபீஸில் வந்து 2-3 அப்ரூவல் குரூப் கூட இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற அப்ரூவல் குரூப்பு சரியா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இந்த ஃபார்வர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு, அதாவது வெரிஃபை ஐடியில் போயிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்ரூவல் ஐடியில் போயிட்டு அப்ரூவல் கொடுக்க போகிறோம். வெரிஃபை ஐடி இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அங்கே போயிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. நான் இப்போது அப்ரூவல் ஐடியில் இருக்கேன். அப்ரூவல் ஐடியை பொறுத்த வரைக்கும் டேங்கிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பில்லை வந்து அப்ரூவல் கொடுக்குற போல் வரும். அதுக்கு நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணி அதில் போர்ட்டல் வந்து ரன் பண்ணிக்கோங்க. 8080 போர்ட்டல் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா போதும், அது வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு இது போல் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்டு வந்து ரன் ஆகிடும். ரன் ஆகிட்டுனா உங்களுக்கு இப்படி தான் ரீலோடுனு வந்து நிற்கும், மேலே வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கோம். இப்போது லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த கருவில் பேச்சுக்கு வாங்க. இப்போ நான் அப்ரூவல் ஐடியில் இருக்கேன் இல்லையா, இப்போது அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து கீழே இருக்கக்கூடிய ifhrms என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எந்த பில்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு இந்த ஃபினான்ஸ் என்ற ஐக்கானுக்கு தான் வரும். ஸோ ஃபினான்ஸ் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கண்டினியூ ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அப்ரூவல் கொடுத்தாவே கம்பல்சரி இந்த கண்டினியூ ஆக்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ண பிறகு தான் உங்களுக்கு மற்ற அட்டாச்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஷோவாகும். ஸோ அதன் பிறகு தான் நீங்கள் இப்போது மேலே இருக்கக்கூடிய அப்ரூவ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். முக்கியமாக போர்ட் ரன் பண்ண சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே டாங்கிள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு இப்போ நீங்கள் அப்ரூவல் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும், இதில் சைன் இன் கொடுங்க. சைன் இன் கொடுத்ததும் இப்போது உங்கள் ஆஃபீஸோட அப்ரூவல் நேம் வந்து உங்களுக்கு காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சைன் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ டாங்கிளோட பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்ததும் இங்கே கீழே இருக்கக்கூடிய ஓகே என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் இப்போ உங்களுக்கு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோவாகும். அவ்வளோதான், நீங்கள் இப்போது சப்மிட் கொடுத்ததுமே பில் வந்து அப்ரூவல் ஆகிடும். ஸோ அதே போல் ஒவ்வொரு பில்லோட நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் கிளிக் பண்ணி பில்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருங்க. அப்ரூவல் கொடுத்துட்டு நீங்கள் வர வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸ் என்ற ஆப்ஷன் தான். இதில் வந்து நான் வந்து இப்போ பில்ஸ் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு கோ கொடுத்ததுனால எனக்கு ரொம்பவும் விரைவாக வந்து இந்த பில் வந்து எனக்கு ஷோவாகுது. இப்போது பில் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை DD1 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ரூவல் ஆகிட்டு பில்லு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஷரி ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ இந்த பில்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டு ட்ரெஷரி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போது பில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெஷரி வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். அப்ரூவல் கொடுக்க டேங்கலுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த DSC மேனுவல் உங்களுக்கு வந்து வேணும்னா அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம வேணால் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுவோம். இப்போ வந்து இந்த பில்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த பில்ஸ் நம்பருக்கு ஏற்ற போல் நீங்கள் வருஷப்படி வந்து ஃபார்வர்டு ட்ரெஷரி பண்ணிங்கன்னா அதே சேம் நம்பரில் உங்களுக்கு வந்து ட்ரெஷரி ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அப்படி தான் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, எதுக்காக நமக்கு யூஸ் ஆகலாம். சேமாக இருந்தால் ஏதாவது ஒரு யூஸுக்கு நமக்கு பயன்படலாம். அவ்வளோதான். ரெகுலர் சேலரி பில்லை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போடணும்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் நீங்கள் ட்ரெஷரிக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட்டில் ஷெடியூல், ஸ்டேட்மெண்ட், ECS அண்டு என்ஃபேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும்.
இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த நாளத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஃபைனலாக நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது ட்ரெஸரி ரெஃபரன்ஸ் நம்மளோட வரக்கூடிய அவுட்டர் தான். அந்த அவுட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பில்லுக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக ட்ரை பண்ணக்கூடிய அனைத்து எம்ப்ளாய்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.